வெல்கம் டு சென்னை சினிமாஸ். சன் பிக்சர்ஸ் விஜய் சேதுபதி பொன்ராம் இணைந்த அந்த புதிய படத்துடைய ஷூட்டிங் பற்றிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. அதாவது நடிகர் விஜய் சேதுபதி போன வருஷம் வந்து வெளியான லாபம், துக்ளக் தர்பார், அனபல் சேதுபதி, முகில் இந்த எல்லா படங்களுமே வந்து கலவையான விமர்சனம் பற்றி எதுவும் பெருசா வந்து வெற்றி பெறாம போயிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில விஜய் சேதுபதி இப்போதைக்கு மாமனிதன், அதுக்கப்புறம் இடம்பொருளி அவரு, கடைசி விவசாயி, யாது முறை அவரும் கெளிரு, காத்து வாக்குல ரெண்டு காதல், விடுதலையே, விக்ரம், அதுக்கப்புறம் மும்பைக்கரு, பிசாசு டூ, இந்த படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில போன வருஷம் வந்து சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல இயக்குனர் பொன்ராமோட இயக்கத்துல விஜய் சேதுபதி தன்னுடைய 46வது படத்துல நடிக்க போறாருன்னு சொல்லி அறிவிப்பு வந்து வெளியானுச்சு. இதுல IPS ஆபீசராக விஜய் சேதுபதி நடிக்கிறார்னு சொல்லப்படுது. இந்த படத்துல கதாநாயகியாக மிஸ் இந்தியா அழகி, அதாவது அனுகீர்த்தி வந்து நடிக்கிறதாக சொல்லி அறிவிப்பும் வெளியாகிச்சு. அதாவது அனுகீர்த்தி வாசன்னு சொல்லுவாங்க. இதையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முறையாக வந்து அறிவிச்சாங்க. இவங்களுக்கு வந்து 23 வயசு ஆகுது. இவங்க திருச்சியை சேர்ந்த ஒரு விளம்பர மாடலாக வந்து வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க உலக அழகி போட்டியில கலந்துகிட்டு முதல் 30 இடங்களுக்குள்ள வந்து இவங்க வந்து பெற்றாங்க. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பொன்ராம் இயக்கிய முதல் படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துடைய படப்பிடிப்பும் திண்டுக்கல் பகுதியில் தான் வந்து எடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேற்றோட இந்த படத்துடைய படப்பிடிப்பு திண்டுக்கல் பகுதியில் முழுசா வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்குது. இந்த படத்திற்கு டி இமான் வந்து இசையமைக்கிறாரு. விவேக் ஹர்ஷன் வந்து படத்தொகுப்பு வந்து செய்யறாரு. தினேஷ் கிருஷ்ணா வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்யறாரு. தினேஷ் சுப்பராயன் வந்து படத்துக்கு சண்டை பயிற்சி இயக்குநராக பணியாற்றுறாரு. கலை இயக்குநராக குமார் பணியாற்றுறாரு. யுகபாரதி இந்த படத்துடைய பாடல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே தளபதி விஜயுடைய நடிப்புல பீஸ்ட் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. தனுஷுடைய நடிப்புல திருச்சிற்றம்பலம் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. சூர்யாவுடைய நடிப்புல எதற்கும் துணிந்தவன் படங்களை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படங்களுடைய வரிசையில் இந்த படத்தையும் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த படத்தை ஃபர்ஸ்ட் களமிறக்குவாங்கன்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு சூர்யாவோட படத்தை தான் களமிறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு பிறகு 100% விஜய் சேதுபதியோட படத்தை தான் வந்து களமிறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவருடைய படத்துக்கு பிறகுதான் மற்ற திரைப்படங்கள் களமிறக்குவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ எதற்கும் வந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர்றப்போ நம்ம வெயிட் பண்ணி அதற்கான நியூஸை கொடுத்துடலாம். இப்போதைக்கு இதற்கான ஷூட்டிங் திண்டுக்கல் பகுதியில் முழுசாக முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருந்துகிட்டு இருக்கு.